ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இது புது பிளேஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு விழுப்புரத்துலேருந்து உள்ளே வரணும் ஒரு கிராமம் அவியனூர். இது ஆக்சுவலி எங்களோட சித்தியோட ஊர். இங்கே வந்து திருவிழா நடக்குதுன்றதுக்காக அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். இந்த ஊரே வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பிளேசஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த ஊரில் வந்து அதிகமாக வந்து நெல் தான் வந்து விளைவிப்பாங்க. நெல்லுமே நல்லாவே இங்கே விவசாயம் பண்ணுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ திருவிழா வந்து அங்காளம்மன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோவில் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த கொள்ளை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாகவே நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். யூஎஸ்ல இருக்கிறதுனால நல்லா வர முடியல. ஸோ இந்த வருஷம் நாங்கள் இங்கே இருக்கவே கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அந்த வேஷம்லாம் போட்டுட்டு நிறைய ஆடிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து சாமி கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி சாமி வந்து நைட்டு வந்து 12 o'clock போல் தான் வந்துருச்சு நாங்கள் இருக்க அந்த ஏரியாவுக்கு. அப்போ வந்து அந்த சாமி அந்த வேஷம் போட்டுட்டு அங்கே ஆடினாங்க இல்லையா, அவங்களும் வந்து கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாங்க. அதோட கிளிப்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அங்காளம்மன் கோவிலில் பெரிய ஐயின்ட்டு இவங்க படுத்திருக்க மாதிரி தான் எல்லா கோவிலுமே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய சிலை. ஸோ எடுக்கலான்ட்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா சாமி வந்த கிளிப்ஸு. இது வந்து சன்னதியில் இருந்த சாமி வந்து எடுத்து வச்சுருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து சாமி வந்து வந்திருந்தது. ஸோ அந்த சாமியோட கிளிப்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டே ஆக்சுவலி கொள்ளை இன்றைக்கி தான். இன்றைக்கி வந்து சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாமியை வந்து தேர் இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த உபயம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருத்தவங்க உபயம் பண்ணுவாங்க. அந்தமாதிரி உபயம் பண்ணுறவங்க வீட்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து சாமி ஆக்சுவலி அவங்க வந்து பாவாடுறாயன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வீட்டு உள்ளே அந்த சிலையை கொண்டு வந்து படைக்கிறாங்க. இந்த ஊரில் அது ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்கள் சித்தி வீட்டில் வந்து வருஷம் உபயம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா சாமி வந்திருந்தது. ஸோ அதோட கிளிப்ஸ் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கொள்ளை விட்டுறதுக்காக கோவிலுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து இந்தமாதிரி நிறைய வேஷம் போட்டு எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மூணு நாளுமே வந்து செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் லைஃப்பில் இது வந்து நான் இருந்திருக்கேன், பட் இது இத்தனை நாள் வரைக்கும் நான் போய் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஸோ எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.